அவங்களுக்குள்ளே இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. இதுலேயும் நான் பெருசாக படம் பார்த்து கண் கலங்குறதோ இல்லை, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எழில் பார்த்து கண் கலங்கியிருக்கேன். டக்குன்னு முடிஞ்சதுன்ற ஒரு ஃபீலை கொடுத்தது. உங்களோட பிரச்சனையில சொன்னீங்கன்னா ஏதாச்சும் உதவியாக கிடைக்கும். இயர்ஸ் நாங்கள் போராடின காலத்தில் இந்த உலகமே எங்களை பெருமையாக வியந்து பார்த்தது. எப்போ இந்த போராட்டம் முடிவடைஞ்சதோ அதுக்கு பிறகு இந்த போராளிகளை யாருமே திரும்பி பார்க்கறீங்க. வணக்கம் ரகோலே, எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கீங்களோ? நான் நல்ல சோமா இருக்கேன், நீங்கள் நல்ல சோமா இருக்கீங்களா நம்புறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்னத்தை படி பார்க்க போறோம் சொன்னால், இன்றைக்கு நாங்கள் ஒரு திரைப்படம் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். அந்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா ஈழத்து கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட திரைப்படம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து பார்க்க வந்திருக்கோம். வேற மௌனியா படம் பார்க்க வந்திருக்கார். எல்லாருக்கும் இந்த முறை என்ன முதல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த படம் ரிலீஸ் ஆனது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் வந்ததால் கொஞ்சம் பிரச்சனைன்றதால இப்போ இல்லாமல் ஒரு பிரச்சனையும் இல்லாத டைமில் வந்துருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த படங்களுக்கான பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் படம் எழில் சுவந்தி என்ன, அந்த படத்தின் பேர் எழில் சுவந்தின்னு சொல்லி ரெண்டு குறும் திரைப்படம் வந்துருக்கு. கட்டாயம் எங்களோட கலைஞர்களுக்கு வந்து ஊக்குவிப்பு கொடுக்கணும். இந்த படம் வந்து எல்லா யாழ்ப்பாணத்தில் எல்லா யூடியூபர்ஸுக்கும் வந்து கோல்ட்டு சொல்லியிருக்கணும். இந்த இடத்துக்கு கணக்கு பேர் வந்திருக்கணும். நாங்களும் படத்தை பார்த்துட்டு என்ன மாதிரி இருக்குன்ற ஒரு அனுபவத்தை உங்களோட பகிர போகிறோம். நீங்களும் கூட ஆதரவுகளை வழங்கலாம். ஆனால் ஜெசி ப்ரோ இந்த மாதிரி எங்களோட படங்கள்ன்ற முதலே ஜெசி ப்ரோ மௌனியாலேருந்து வரும். எங்களோட படங்கள்ன்ற நாங்களே கண்டு கொள்ளாத படங்களுக்கு கேட்டு வரும். இந்த முறையும் அது போல ஜெசி ப்ரோ இங்கே வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே அவையில் எப்படி அந்த படத்தை எடுத்துருக்கணும், எப்படி அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றத பார்க்குறதுக்காக தான். இந்திய சினிமாக்கள் ஏற்கனவே வளர்ந்துட்டுது, இலங்கை சினிமாக்கள் இப்போ தான் வளர்ந்து கொண்டு வருது. என்ன அந்த வகையில் படம் ஒரு ஒரு வீடியோ எடுக்கிறன்றாலே ஒரு பெரிய விஷயம். அது ஒரு படம் எடுத்து அதை சக்ஸஸாக கொண்டு வரதுன்றது அது சொல்லவே தேவையில்லை. எவ்வளோ டீம் ஒர்க் இருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அதுக்காக நாங்கள் ஒரு 200 ரூபா தான் டிக்கெட்டு கேட்டிருக்கணும். ஸோ அதால் பிரச்சனை இல்லை. 200 ரூபாயில நாங்கள் ஹேண்ட் எடுத்து பார்க்கலாம். ரெண்டாவது எங்களை கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு ஒரு 200 ரூபாய்க்கு அப்படி நம்ம இன்றைக்கில் அதை மதிப்பு கொடுத்து கட்டாயம் பார்க்கணும். சரி, நாங்கள் இப்போ என்ன நடக்குன்றது கொண்டு காட்டுறோம் வாங்கோ. இங்கே வேறு இதுதான் ராயா சினிமா. கூடுதலாக இந்திய சினிமா படங்கள் எல்லாம் வந்திருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாண்டா நாங்கள் இன்றைக்கு இலங்கை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட சுகந்தி மற்றும் எழில் திரைப்படத்தை பார்க்க வந்திருக்கிறோம். இங்கே வேறுங்க சுகந்தி. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டிக்கெட் எடுக்க போகிறோம். ஒரு டிக்கெட் வில்லன் கேட்டிங்கன்னா 200 ரூபா. இதுக்கு 200 ரூபாயில் நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்து பார்க்கலாம். என்ன சொல்ல போனால் இது எங்களோட ஈழத்து கலைஞர்களால் வெளி வந்திருக்க ஒரு திரைப்படம். 4 டிக்கெட் தாங்க அக்கா. ஆமாம் அக்கா. என்ன டிக்கெட் வேணும் உங்களுக்கு? ஆ, பல்கனி வேணுமா இல்லை கீழே? எதனால இது இல்லை, ஃபுல்லாக தந்துடும். ஓகே, ஆக்களெல்லாம் விரத்து வாங்கிருந்தோம். இதுதான் டிக்கெட் பேருங்க, 280 ரூபா. இது நாங்கள் மேலே இருந்து பார்க்கலாம். நார்மலாக திக்கெட் என்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 ரூபா. இப்போ நாங்கள் படம் பார்க்க போகிறோம் வாங்க. அண்ணே வணக்கம், எப்படி இருக்குங்க? நன்றி. இன்னும் கொஞ்சம் இதில் படம் துவங்க போனேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா படத்தை போய் பார்த்துட்டு நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ இந்த வந்தால் பிறகு இங்கே ஆக்கள் டைம் கேட்குறோம் என்ன மாதிரி படம் இருக்குன்னு, ரிவ்யூ மாதிரி கண்டிப்பாக கேட்டு சொல்கிறோம். அதான் இந்த படத்தின் டைரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் தான். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன். அண்ணன் நான் எங்கே சந்திச்சானான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு நான் ஒரு ஜூஸ் கடையில் வச்சு சந்திச்சேன். ஞாபகத்துக்கு தானே என்ன? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு பிறகு அண்ணன் ஒரு வீடியோ ஒன்று போய் பார்த்தேன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ன பெத்ததாய் பாட்டு நல்ல வடிவா பாட்டு இருந்தவர். அண்ணன் இந்த படத்தை பற்றி என்ன சொல்லுவீங்களா? என்ன இந்த படம் வந்து எங்களுடைய வாழ்வியலோட தொடர்புடைய கதை தான். நான் இந்த வாழ்க்கையில் சந்தித்த விஷயங்கள், என்னுடைய அனுபவங்களை, என்னை பாதித்த விஷயங்களை தான் நான் இந்த படமாக எடுத்திருக்கிறேன். அது அதுதான் வாழ்வியலோட தொடர்புடைய கதை. கிட்டத்தட்ட இந்த படம் எப்போ எடுக்கப்பட்டதை பற்றி சொல்லுங்கள். இது 2020 எடுக்கப்பட்டது. 2020 ஜனவரி மாதம் எழில் எடுத்தேன். சுகந்தி வந்து ஜூலை மாதம் எடுத்தனா 2020. எங்களுக்கு வந்து இந்த படத்தை வந்து வெளியில் கொண்டு இல்லாமல் இருந்தது. ஏன்னா இந்த எங்களோட ஸ்ரீலங்கா பிரச்சனைகள், கோவிட் பிரச்சனை இருந்தது, பிறகு இங்கே பொருளாதார பிரச்சனை வந்தது, அப்படி நிறைய இஷ்யூஸ் வந்ததால் என்னால் இந்த படத்தை வெளியில் கொண்டு நான் போனது. அப்போ இப்போ 3 வருஷம் ஆயிட்டு இந்த படம். 3 வருஷம் வெளியில் வரதுக்கு. அப்போ நாங்கள் ஏற்கனவே ஒரு ரிலீஸ் ஒன்று செய்து நாங்கள் ராஜாவில் இந்த வருஷம் 2022 பங்குனி மாதம் ரிலீஸ் பண்ணாங்க. அப்பேக்குள்ள வந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது வந்து பார்த்தவியல். அப்போ திருப்பி இன்னொரு ரிலீஸ் பண்ணிக்கல, செகண்டா நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கல, ப்ராப்ளம் ஆயிட்டு திருப்பி இந்த சிச்சுவேஷனும். என்ன சொல்றது, கேர்வியூ போட்டுட்டேன். அண்டு நான் படம் ரிலீஸ் ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணிட்டேன். அண்டு கேர்வியூ போட்டது அலங்கால ஒன்றும் செய்யலாம். அப்ப
அந்த அப்பைக்கெல்லாம் நிறைய பேர் வேற இருந்தவை எங்களோட படத்தை பார்க்க. அதெல்லாம் மங்களப்படி ஒரு கஷ்டமாக போயிட்டு அவைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னன்னு சொல்றது, இப்போ அவை எங்களோட படத்தை மக்கள் வாருதுன்றதை தாண்டி எங்களுக்கு வந்து இப்போ மக்கள் வந்தால் தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏண்டா நான் சின்னலேருந்து இந்த சினிமா துறைகளில் இருக்கிறதால எனக்கு இந்த ஒரு படம் எடுக்கிறது எனக்கு விருப்பம் முதலாவது. என்னுடைய விருப்பம், என்னுடைய சந்தோஷம் எல்லாமே இந்த படம் தான். என்னுடைய குடும்பம் எல்லாத்தையும் தாண்டி நான் அதிகமாக நேசிக்கிறது இந்த படத்து தான். அப்போ இப்படி ஒரு இதை வந்து எனக்கு கேன்சல் ஆகினது பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தது. பிறகு அதுக்கு பிறகு கொஞ்சம் என்ன நாட்டு சூழ்நிலை அப்படி ஆகினது கொஞ்சம் நான் மட்டும் பாதிக்கவே இல்லை தானே, எல்லாரும் தானே பாதிச்சேன். ஒரு 5 நிமிஷம் எடுத்து ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதை வெளியில் பண்ணுறது பெரிய ஒரு கஷ்டம் இருந்தது. இது கிட்டத்தட்ட 38 நிமிஷம் கொண்டா பெரிய ஒரு கஷ்டம் தான். அதை விட இப்போ நம்மளை இதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த உங்களோட படங்களை ரிலீஸ் பண்ணுற ஒரு ஐடியா இருக்குதா? இந்த படத்தை நான் வெளியில் ரிலீஸ் பண்ணுறது தான் இப்போ தான். இந்த பிளான் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நாங்கள் ஆன்லைனில் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். ஒரு பேமெண்ட் கொடுத்து பார்க்கக்கூடிய மாதிரி எங்களோட படத்தை வந்து ஒரு பே பண்ணி அவையில் பார்க்கக்கூடிய மாதிரி செய்து கொண்டிருக்கிறோம். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு எங்களோட நண்பர்களோட கதைச்சிட்டு எங்களோட டெக்னிக்கல் சைடில் சில தேவைப்பாடுகள் இருக்குது, எனக்கு அது தெரியாத அவையில் கேட்டு தெரிஞ்சு கொண்டு நான் இதை கட்டாயம் ஆன்லைனில் எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி, இப்போ யாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லை வெளிநாடுகள்லேருந்து பார்க்கக்கூடிய மாதிரி நான் அந்த ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறேன். அது அடுத்த கட்டத்தில் போகும். இடையிடையே நாங்கள் இதை ஸ்க்ரீனிங்கும் பண்ணுவோம் அங்கே வேறு வேறு தியேட்டரில் முடிஞ்சால். ஏண்டா ஒவ்வொரு தியேட்டருக்கும் கொண்டு போகிறன்றதும் சரியான கஷ்டமாக இருக்குது. என்னென்னா பொருளாதார பிரச்சனையும் இருக்குது, கையில் காசுகளும் தேவை. அது எங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருந்தால் நாங்கள் அடுத்த கட்டம் செய்வோம். சின்ன சின்ன ஸ்பான்சர்ஸ் எல்லாம் பாருது எங்களுக்கு இல்லையாண்டு இல்லை. அது இந்த துளி நட்பணி மன்றம் தான் எங்களுக்கு இந்த படத்துக்கு ஸ்பான்சர் படத்துக்கு துளி நட்பணியும். சுகந்தி வந்து எனக்கு டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் அவையில் வந்து என்னென்னு சொன்னால் போட்டி வச்சவியல் போட்டி 53 குறும்படங்கள் போட்டி வச்ச இடத்துல 53 குறும்படங்களுடைய கதைகள் வந்தது. அதுல 3 பேர்ல நான் தெரிவு செய்யப்பட்டேன். அந்த 3 பேர்ல ஒரு ஆள் தான் நான். அப்ப எனக்கு அவையில் வந்து கொழும்புல இருந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இங்கே வந்து ஷூட் பண்ணி தந்தவியல். அந்த மாதிரி எனக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு மட்டும் என்னுடைய நான் பார்க்கணும். அதே மாதிரி டிரெக்ஷனும் நான் தான், மற்ற எல்லா வர்க்கும் நான் தான் பார்க்கணும். அது ப்ரொடக்ஷன் சைடில் ஷூட் அதெல்லாம் வந்து அவையெல்லாம் பார்ப்பினேன். மேடி ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு, அதாவது வந்து படம் முடிஞ்ச அப்புறம் எடிட்டிங் மியூசிக் அதுகளுக்கு வந்து நான் கொழும்புக்கு போய் செய்தேன். அப்போ இப்போ எனக்கு அந்த பேஜ் தந்திருக்கினேன் ரிலீஸ் பண்ண சொல்லி. அப்போ அது 2 பேருக்கு எல்லாருக்குமே நன்றி. இதில் முக்கியமாக துளி நட்பணி மன்றத்தினுடைய சண்முகம் திறமலன் ஐயாவுக்கு நான் இதன் இதில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு மட்டுமில்லை என்னுடைய நிறைய விஷயங்களுக்கு கூட அவர் சப்போர்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு இதை விட இப்போ குறும்படம் செய்து கொண்டிருக்கீங்க, இப்போ 2.5 மணித்தேளம் வந்த மாதிரி பெரிய படங்கள் ஏதாவது செய்கிற ஐடியா? எனக்கு விருப்பம் தானே அப்படி செய்ய படம் செய்ய, அதுக்கான ஒரு முன்னேற்பாடு தான் இது. முன்னேற்பாடு இது வந்து இதை எவ்வளவுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க, இந்த படத்தை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, அவங்களுடைய கேள்விகள் என்ன, எங்களோட படங்கள் என்ன எப்படி இருக்குமன்றது அவையில் வந்து பா கேட்கல. இப்போ நான் மட்டும் இல்லை, ஏற்கனவே நிறைய பேர் செய்திருக்கிறேன். இப்போ புத்திகட்ட மனிதர்கள் எல்லாம், இப்போ அடுத்த பாலநிலம், இப்போ அப்படியான படம் பெறது. இப்போ இந்த படத்துக்கு பிறகு இனி மதுசானோட படம் பெறப்போகுது வெந்து தனிந்தது காடு. எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து இப்போ தொடர்ச்சி அப்படி படங்கள் வந்து ஒன்று இருந்தால் எங்களுக்கு வளர்ந்து இந்த படங்கள் வெளியில வர்றது அப்படி வரணும். அப்படி அடுத்த வருஷம் என்னுடைய படம் வந்து ஃபுல் மூவி நீங்க எதிர்பார்க்கலாம். வந்து நான் இந்த படம் வந்து என்ன, நான் இப்ப ஸ்கிரிப்ட் எழுதி கொண்டிருக்கிறேன். ஒரு 12 வருஷம் நான் இந்த சினிமா ஃபீல்டுக்கு இருக்கிறதால நான் கட்டாயம் வந்து செய்யறது ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டம் இருக்கு. அப்ப அதால நான் வந்து வெயிட் பண்றேன், ஸ்கிரிப்ட் எழுதி அதை திருப்பி 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 பார்த்து கொண்டிருக்கிறேன். கண்டிப்பா சந்திப்போம். என்ன வந்ததுக்கு நன்றி. நாங்கள் இதை ஆன்லைன் இப்போ என்னோட நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினா நீங்கள் வந்து என்னுடைய தொலைபேசியில் கதைக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தொடர்பு கொள்ளலாம். நம்பர் சொல்லலாம், நம்பர் நான் அப்படி உங்களுக்கு போட்டுருவேன். நீங்கள் இப்போ சொல்லிடுங்க. 0746-43-945 என்னுடைய நம்பர். இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கோ. நான் என்னுடைய படங்களை நீங்கள் பார்க்குறதுக்கான சந்தர்ப்பத்தை என்னை வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் கூட பார்க்கலாம், இல்லாட்டி இங்கே தூரம் இருக்கிறார்கள் கூட, இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள், இல்லாட்டி எங்களோட இலங்கையில் இருக்கிறார்கள் பார்க்கணும்னு சொன்னாலும் இதில் பார்க்கலாம். என்னோட தொடர் கொண்டா நான் அதுக்கான ஏற்பாடுகள் நான் சொன்னால் தானே அது செய்து கொண்டிருக்கிறேன். கட்டாயம் பார்க்கலாம். ஓகே, நன்றி வந்ததுக்கு. நீங்களும் இதை பார்த்து கொண்டு தானே இருக்கு. நன்றி, தேங்க்ஸ். தியேட்டருக்குள்ளே படம் பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். சரி, வேறங்க எப்படி தியேட்டர் இருக்குன்ற வேறங்க. இதுதான் யாழ்ப்பாணத்தில் இருக்க ஒரு தியேட்டர் உண்டு. இங்கே கிட்டத்தட்ட 2-3 தியேட்டர் இருக்குது யாழ்ப்பாணத்தில். இப்போ நாங்கள் போகிறது ராயா 2.
தியேட்டர் எப்படி இருக்குன்னு வேறங்க. யாழ்ப்பாணத்து தியேட்டர் இது பல்கனி. சரி பார்த்தீங்கண்ணா, இப்போ நாங்கள் படம் போட போயினவாகலாம். நாங்கள் இப்போ வந்து இதில் இருந்துட்டோம். என்ன வேறு நீங்கள் ஆவலாக இருக்கிறீங்க படம் பார்க்கலாம் இருக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு, என்ன படத்தில் நடக்க போகுதுன்றதை பார்க்குறதுக்காக. உவையிலால் நீங்கள் உங்களால் தான் படம் லேட் ஆகிட்டு. இப்போ உவையில் வெளியில் காட்சி கொண்டுன்றபடியாக அருமந்தி அதுக்கு மேலே படம் பிந்திது. எங்களால் தான் லேட் ஆகிட்டு. நான் தான் எழில் சுதுமலை மாணிப்பாய் அம்மன் கோவில் பாருங்க. இந்த உலகமே எங்களை பெருமையா வியந்து பார்த்தது. எப்ப இந்த போராட்டம் முடிவடைஞ்சதோ அதுக்கு பிறகு இந்த போராளிகளை யாருமே திரும்பி பார்க்கறீங்க. நீங்க போராட்டத்தை மதிச்சு எங்களை போல ஆக்களை இனம் கண்டு அவங்களுக்கு உதவி செய்யறதா இருந்தா பரவாயில்லை. ஆனா என்ன படம் பிடிச்சு அதை நாலு பேர் பார்க்க வச்சு என்மேல அனுதாபத்தை ஏற்படுத்தி தான் நீங்க உதவி பெற்று தர முடியுமாண்டா. இப்படி அனுதாபத்துல வர உதவியும் எனக்கு தேவையில்லை. இப்படியான பேட்டியும் நான் கொடுக்க விரும்பல. சரி இப்ப படம் முடிஞ்சிட்டு அந்த மாதிரி ஒரு கருத்துள்ள படம். என்ன புள்ளரிக்கலையா உங்களுக்கு? புள்ளரிக்கலையா? அந்த புள்ளரிக்கும் எனக்கு அப்படி புள்ள அரிச்சுட்டு எழுதல பார்த்த உடனே கவலை கட்டமா போயிட்டு நடிப்பு நல்ல அருமையா நடக்கிறதுதானே. இப்படி நடந்தோண்டு இருக்குது, இப்பயும் நடந்தோண்டு இருக்குது. பெரிய சில்லடைப்பு. அந்த முதல் படம் என்ன சுவந்தி, சுவந்தி ஒரு நல்ல கரெக்டரா நடிச்சுக்கிறாங்க. குறுகிய கண்டத்துல எடுத்துட்டாங்க. சின்ன இதா ஒரு சின்ன படம் மாதிரியோ ரெண்டு படமுமே மிக சிறப்பான ஒரு இயக்கத்தில் எடுத்திருக்காங்க. டைரக்டர் விமல் வேற லெவல். அதுலேயும் நான் பெருசாக படம் பார்த்து கண்கலங்கிறதோ இல்லை, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எழில் பார்த்து கண்கலங்கிருக்கேன். டக்குன்னு முடிஞ்சதுன்ற ஒரு ஃபீலை கொடுத்தது. டைரக்டரோட டைரக்ஷன் வந்து எனக்கு விமல்ராஜில் வந்து நிறைய நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை மேலும் அதிகப்படுத்துகிற மாதிரி இந்த எழில் படம் பொதுவாக அமைஞ்சது. நன்றி. நன்றி நன்றி. எழில் படம் இவர் சவுண்ட் செய்தவர். இவர்கிட்ட நீங்கள் சில விஷயங்கள். எழில் வந்து நான் சவுண்ட் எஃபெக்ட் செஞ்சேன். பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்க நம்புகிறோம். விமலன் நல்ல ஒரு எமோஷனலான ஸ்டோரி, நல்ல ரொம்ப எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணியிருந்தது. தியேட்டரில் பார்த்த கிளைமேக்ஸ் முடியாக நிறைய பேர் வந்து கதைக்கில அமைதியாகிட்டாங்க. ஸோ அது பெரிய ஒரு அது ஒரு சந்தோஷம் தான். அதை அது எயின் பண்ணி தான் செஞ்சவர், அதை செஞ்சவர். ஓகே, சந்தோஷம். நிறைய பேர் வந்திருக்கிறோம், சந்தோஷம். ஹாப்பி, தேங்க்ஸ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்ல ஒரு படம் ஒன்றில் அருமையாக இருந்துச்சு. அந்த பட அனுபவங்களை பற்றி சொல்லுவீங்களா? அப்படின்னு சொல்லி எழில் படத்தை பற்றி. எழில் படத்தை ஓகே. எழில் படத்தில் வந்து ஸ்டார்ட்டில் வந்து விமல்ராஜ் எனக்கு சொல்லும்போது உண்மையாகவே எனக்கு சரியாக பயமாக தான் இருந்தது அந்த ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு. ஏன்னாடா டோட்டலாக நான் செய்கிற எல்லா ரோலுமே கிட்டத்தட்ட சுகந்தி மாதிரி தான் இருக்கும். ஸோ எழில் வந்து எனக்கு டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருந்தது. நான் சொன்னேன் விமல்ராஜ் எனக்கு இது கண்டிப்பாக செய்யலாது. வில்லி மாதிரி, வில்லி மாதிரின்றதை விட அந்த ரெண்டு கையும் இல்லாத ஒரு கேர்ளை வந்து அப்படி நடத்துறேன்னு சொன்னால் டோட்டலாக என்னோட கேரக்டருக்கு எகேன்ஸ்ட். அது நான் சொன்னேன் இல்லை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. விமல்ராஜ் சார் உங்களுக்கு என்ன விசாரா, எல்லா படமும் ஒரே மாதிரி தானே செய்கிறீங்க, எல்லாத்துலேயும் நல்லவங்களாக இருக்க தேவையில்லை, இதை ஒரு கப்ளை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் என்று. ஸோ அது மாதிரி எனக்கு அந்த டைமில் பேபி கிடைச்சி ஒரு 6 மந்த் 8 மந்த் அப்படி தான் இருக்கும். நான் மாட்டேன்டே சொல்லிட்டேன், இல்லை ஃபீல்ட் அவுட்டுன்ட்டே சொல்லலாம். நான் ப்ரெக்னென்சியோட வந்து நான் வீட்டை இருந்துட்டேன் பேசாமல். திருப்பி அவர் வீட்டை வந்து அந்த கதையை சொல்லி இந்த ரெண்டு ஸ்கிரிப்டையுமே சொல்லி ரெண்டையுமே செய்ய சொல்லி சொல்லும்போது தான் சரி ஓகேன்னு சொல்லி வந்தது. ஆனால் உண்மையாக சரியான கஷ்டமாக இருக்கும்.
கடமையாக சொல்கிறது தான் எல்லா இன்டர்வியூலையும். விமல் ராஜோட ப்ரொஜெக்ட் செய்கிறது மட்டும்தான் எனக்கு பயங்கர ஹார்டாக இருக்கும். சரியாக கஷ்டப்படணும் அவருக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கறதுக்கு. ஸோ அது அவர் சரியாக வரும் வரைக்கும் திருப்பி எடுத்துக்கொண்டே இருப்பார். இன்கேஸ் ஒன்று சரியாக வந்துச்சுட்டா கூட, ஓகே இது சரி நம்ம எதுக்கு இன்னொன்று எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லி திருப்பி எடுப்பார். ஸோ பயங்கர ஒரு சீன் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 hours, 3 hours எடுப்பார். அவ்வளவு மினக்கெடுவார் அந்த சீனில் இருந்து. ஸோ அந்த மாதிரி செய்யும்போது ஒரு தடவை அம்மாவே கேட்டேன், உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை, அம்மாவை நான் லொக்கேஷனுக்கு கூட்டிகிட்டு தான் போனேன் பாப்பாவை பார்க்குறதுக்காக. இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சும்மா நினைக்கிற மாதிரி இல்லை. அது வந்து நின்று பார்த்து அந்த லொக்கேஷனில் நின்றால் தான் புரியும் அது இவ்வளோ பெயினாக இருக்கும் என்று. பயங்கரமாக எல்லாமே இருக்கும். அப்போ அம்மா கிட்ட தேவையில்லை நம்ம போயிடலாம் வீட்டை அப்படியே, அதில் இல்லை எதுக்காக செய்கிறோம், எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, எனக்கு இதுதான் சரியண்டும் படுகுது, ஸோ நான் செய்கிறேன் நம்மனு சொல்லி போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணது. ஸோ எழில் வந்து அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். மற்ற அதில் எங்களோட அம்மாவுக்கு நடிச்சிருக்கிறது வந்து கேசவராஜா சார், அவங்களோட அந்த டிரெக்டரோட ஒய்ஃப் வந்து உண்மையாகவே அவங்களும் ஈக்குவலாக நடிப்பாங்க. அப்போ அவங்களோட எழிலோடையெல்லாம் ஈக்குவல் பண்ணி நடிக்கணும், அது சரியான கஷ்டம். என்னென்னு சொன்னால் ஒரு ஆள் சரியாக இருந்தால் ஒரு ஆள் பிள்ளையாக இருக்கும் அப்படி. ஸோ அதெல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி உண்மையாகவே நான் விமல் ராஜுக்கு தான் தேங்க் பண்ணுவேன் இப்படி ஒரு அவுட் புட்டாக தந்ததுக்கு. உண்மையாகவே நல்லாயிருக்கு. படம் பார்த்த மாதிரி இல்லை, அப்படி ரியலாக நடந்த மாதிரி அப்படி கண்ணு காட்டியிருக்கேன் எல்லாத்தையும். இந்த வாக்கு உண்மையாக கை இல்லையா? இல்லை அவைக்கு கையெல்லாம் இருக்குது. கையெல்லாம் வேறே காட்டியிருக்காதா? இல்லை அவைக்கு கையெல்லாம் இருக்குது, ரெண்டு கையெல்லாம் இருக்குது. அவள் ஒரு ஸ்டேஜ் ட்ராமா ஆர்டிஸ்ட், ஸோ அதனால் அவங்களுக்கு அதை வந்து செய்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க இப்போ வரைக்குமே மேட நாடகங்கள், விழிப்புணர்வு நாடகங்கள் வந்து ஸ்டேஜில் ஸ்ட்ரீட் ட்ராமாஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பெண்ணுங்கள் நடிச்சு கொண்டிருக்கீங்களா நீங்கள்? ஓ நான் ப்ரொஜெக்ட் போய்கொண்டு தான் இருக்குது. ஆமாம், அவள் சந்தோஷமான செய்தி ஒன்று சீக்கிரமாக எல்லாருக்கும் சொல்லுவேன். மேபி நான் இந்தியா போகக்கூடிய சான்ஸ் இருக்குது, அது வந்து ஒஃபிஷியலாக அந்த விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆன உடனே நான் கண்டிப்பாக அவுட்டில் சொல்லுவேன். அருமையான படம் பார்க்க, உண்மையாகவே இந்த எழில் எழில் மற்றது சுவந்தி சூப்பராக செய்திருந்தீங்க, அந்த வகையில் சந்தோஷம். இந்திய சினிமாவில் தான் கூடுதலாக இப்போ தெரியும் மக்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி இவ்வளோ திரைப்ப வளர்ந்து கொண்டு வருது, அந்த வகையில் இப்படி கொண்டு வாரதா இப்போ தொடர்ந்து படங்கள் வந்து கொண்டு இருக்கு. அந்த வகையில் ரொம்ப ஜனவரிக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு ஜனவரி டு ஏப்ரல் மேக்குள்ளே எப்படி ஒரு ஃபுல் ஃபில்மே ஒரு 4 ப்ரொஜெக்ட் ஒன்று வரும். அதில் மதிசூதாட வெந்து வெணிந்தது காடு வந்து இம்பார்ட்டன்ட். அதில் நானும் என்னோட பாபாவுமே ஆக்ட் பண்ணி இருக்கிறேன். அதுவும் உண்மையாகவே பெஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும். அந்த ஃபில்ம் ஃபோனில் எடுத்துன்னு சொன்னாங்க, ஐஃபோன் 8 Plus அதை ஷூட் பண்ணது. அது சரியான கஷ்டம். அது அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும், அது சொல்லலாம தெரியல. பங்கருக்குள்ளே தான் அந்த சீன் வருதுன்னா பங்கர்லாம் வெட்டி அதுக்குள்ளே தான் அந்த சீனை வச்சுருந்தாங்க. பங்கருக்குள்ளே இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. நான் 99 நான் ஜாழ்பாணத்தில் பிறந்தேன், அது எனக்கும் பங்கருக்குள்ளே இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நினைவு தெரிஞ்சு இல்லை. பட் அதுக்குள்ளே இருக்கும்போது ஓ மை காட், ஏலாது ஏலாது, அதை நான் அந்த டைமில் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகேக்கா, நன்றி, சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சுவந்தி படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இது எனக்கு முதலாவது கிடைச்ச சந்தர்ப்பம் திரைத்துறையில் வந்ததுக்கு. அந்த படத்தை வந்து நான் ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறேன். என்னென்னு சொன்னால், அதே மாதிரி பல நாடகங்கள் நடிச்சிருக்கிறேன் நான், ஆனால் அதை வந்து ஒரு சினிமா கோப்பில் அதை எடுக்கிறதுக்குள்ள அது எவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக இருக்கிற இந்த விஷயத்தை வந்து அதை அனுபவித்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் வந்து பெண் வந்து எப்படி பாலியல் லஞ்சம் வாங்கப்படுது என்றதை பற்றி தான் அந்த படத்தில் கூறப்பட்டிருந்தது. உலகத்தில் வந்து பாலியல் லஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது, அதில் வந்து இதை ஒரு சிம்போலாக தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதாவது பெண்ணை பயன்படுத்தி நிறைய லஞ்ச ஊழல்கள் நடக்குது, அதில் ஒரு துளி விஷயத்தை தான் இந்த படத்தில் வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த படத்தில் வேலை செய்ததை நினச்சி நான் பெருமை அடைகிறேன். மற்றது வந்து இதே போன்ற இயக்குனர்களுக்கு நீங்கள் ஆதரவளிக்கணும் என்று நான் என்னன்னு சொன்னால், இதே போன்ற இயக்குனர்களுக்கு நீங்கள் ஆதரவளிக்கணும். இப்படியான படங்கள் கதைகள் வச்சுருக்காங்க நிறைய இயக்குனர்கள், அவங்களும் இதே மாதிரி வெளியில் கொண்டு வரணும். அப்போ தான் எங்களை சமூகத்துக்கு வந்து அதை வந்து நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது பொழுதுபோக்கு ஊடகத்தினூடாக எப்படி நாங்கள் ஒரு மெசேஜை சமூகத்துக்கு சொல்ல போகிறோம்ன்றதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா சுகந்தி எழில் ரெண்டு குடும்பத்திரைப்படமும் பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இல்லத்தில் தயாரிக்கப்பட்ட படம் தான் இந்த படம். அந்த வகையில் எழில் சுகந்தி ரெண்டுமே அருமையான படம். முக்கியமாக சொல்ல போனால் எழில் அந்த இடத்துல அப்படி கண்ணீர் விரத்து வாங்கிடுது, அப்படியே புல் அடிச்சு படம் கண்டு புல் அடிச்சிச்சு, ஒவ்வொரு கதையை கேட்கும் புல் அடிச்சிச்சு, நம்மளை கண்ணீர் மாதிரி ரெண்டு அப்படி ஒரு கவலையான கதை தான். யுத்தம் முடிஞ்சு இவ்வளோ காலம் ஆகியும் வந்து அந்த உணர்வை இந்த படம் பார்க்கவே எங்களுக்கு அந்த புல் அரிக்கிறேன்னு சொல்கிற உணர்வு இருக்குல்ல. இன்னும் அந்த படம் பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்து நிற்கிறோம், ஆனால் எங்களுக்கு அந்த சோகமான அந்த ஒரு க அந்த
கதாபாத்திரத்தை ஒரு கவலையா இருக்கும். அப்படி அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இப்பயே நிறைய இடங்கள்ல நடக்கும். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், கணக்கு பார்த்துருக்கேன். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விளையாடு உங்கள் பாய் பாய் பாய்.